ஓகே தோழர் பேசலாம் வாங்க வாங்க ஃபுல்லா தெரியணுமா ஃபுல்லா தெரியணுமா சரி ஐயோ காணுங்க மகிழ்ச்சி அளிக்கிறது அறிவிச்சுடர் நடுவம் வந்து நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி பேசுகிறப்ப என்னென்னா பல விஷயங்களில் அறையில் பேசுகிறோம் ஆனால் நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு இந்த வெள்ளம் வந்து அடிக்கிறப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஏரினா என்னன்னு தெரில, வாய்க்கால்னா என்னன்னு தெரில, ஆறுனா என்னன்னு தெரில. அப்போ ஒரு விதமாக ரொம்ப உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூட அதை பற்றி என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போ தான் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கல்வி பயணமாக நம்ம வந்து மாற்றணும், அறைக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவு சுடர் நடுவத்தில் முடிவெடுத்து முதல்ல அந்த ஏரிகளை வந்து ஒரு 20 ஏரி ஏற்கனவே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் அடுத்து வந்து இந்த தொழில் மனிதன் நம்முடைய ஆதி மனிதனை வந்து வாழ்ந்த இடத்த பார்க்குறதுன்னு
முடிவு பண்ணி தான் இந்த பயணத்தை வந்து இரண்டாவது இதுதான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது என்னென்னா பல விஷயங்களை வந்து நம்ம வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு ரெண்டு தான் பிரித்து படிச்சிருக்கோம். ஆனால் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அவன் எப்படி இருந்தான் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத வெறுமனே எழுத்தாக படிச்சிருக்கிறது இப்படி நம்ம வந்து நேராக பார்க்கறதுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி மயமான ஒரு விஷயமாக இது வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கு வந்து நம்ம தோழர் வந்து நல்லா இடையிடையாக அதுக்கான விளக்கங்களை கொடுத்து அதோட நம்மை ஒன்றை வச்சு எல்லாரையும் இங்கே வந்து வந்து அமைஞ்சது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அறிவுச்சுட நடுவத்துடைய இந்த பயணத்துக்கு இன்னும் பல பேர் நாம் எதிர்பார்த்த சிலர் இந்த இதில் பயணத்துக்கு வராது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த பயணம் பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான பயணம்தான். நம்ம வந்து இந்த தோழர் நானும் பின்னாடி கடைசியாக வர்றப்ப சேர்ந்து வந்தோம்னா உங்களுக்கு அந்த இதில் ஒன்றும் தெரியாது. ரெண்டே நாங்கள் ரெண்டே பேரும் தான் இப்போ வந்துக்கிட்டே இருந்தோம் பின்னாடி. அப்போ நாங்கள் அந்த தொழில் மனிதனுடைய பழைய கதைகளை பேசிட்டு வந்தோம். அது என்ன அந்த கல், இடையில வந்து ரெண்டு மூணு அந்த கல்லில் இருக்கக்கூடிய கோடாரி மாதிரி ரெண்டு இதை வந்து எடுத்து காட்டினார் ஆயுதத்தை. அப்போ அது எப்படி வந்து பயன்படுத்தினோம், அப்போ நம்ம ஆதி மனிதன் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இது இது இருந்துச்சு, கரப்பால் இது இருந்துச்சு அப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி காலத்தில் இது வந்து இருந்திருக்கு. இது வரலாற்றில் பதிவு செய்யப்படாமல் வரலாறு வந்து திருப்பி எழுத வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய வரலாறை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் இது ஒரு இடம் வந்து முக்கியமான இடம். நான் ஒரு 15 பக்கம் குறிப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தொன்மையான இடங்களில் முதல் இடமாக குறிப்பிடுறது வந்து இந்த குடியம் குகையும் பல்லாவரம் குகையும் தான். இந்த ரெண்டு இடம் தான் இந்தியாவுடைய மிக மிக தொன்மையான இடங்களாக குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து தொன்மையானது அரிக்கமேடு அந்த இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு, ஆதிச்சநல்லூர் அது ரெண்டு இருக்குது. அதுக்கு அடுத்த காலம் வந்து இப்போ மதுரையில் கீழடியில் மதுரை பக்கத்தில் கீழடியில் வந்து நாகரிகங்கள் எடுத்திருக்காங்க. அப்போ இது இதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பாக நம்ம வந்து வரலாற்றை மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. அதை உணர்த்தக்கூடிய வகையிலையும் நாம் வந்து நம்முடைய உணர்வோட நேரடியாக அதை புரிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பயணம் வந்து அமைஞ்சிருக்கு.